மாற்றிறச்சு சாப்பிடும் யாரையும் குறிப்பாக இஸ்லாமியர்களின் மீது சில படுகொலைகள் நடந்திருக்கின்றது இந்த படுகொலையை நாம் எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்வியை வேறு யாரும் எழுப்பவில்லை ஒரு அடிமட்ட தொண்டர் எழுப்பியிருந்தாலும் பரவாயில்லை பாரதிய ஜனதாவின் ஆளும் மாநிலமான ஹரியானாவினுடைய முதலமைச்சருடைய கருத்து தான் தற்போது மிகப்பெரிய அளவில் பெரும் சர்ச்சையாக இருக்கின்றது உலக அளவில் மாற்றிறி ஏற்றுமதியில் சர்வதேச அளவில் முதல் இடத்தை பெற்றிருக்கும் நாடு இந்தியா இந்த மாற்றிறச்சி ஏற்றுமதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் ஜெயின் மற்றும் முற்போக்கு சாதிகள்தான் இந்த நிறுவனங்களை நடத்தி வருவதாக அண்மையில் செய்திகள் வெளியானன அந்த நிறுவனங்களின் பெயர்கள் அலக்சா அல்ஹரம் என்றெல்லாம் அரபு நாட்டு பேர்களில் வைத்து கொண்டு இவர்கள் மிக பான்மையாக மாட்டு சர்வதேசத்திற்கு அனுப்பி வருகிறார்கள் குறிப்பாக பிரேசில் போன்ற நாடுகளை தோற்கடிக்கக்கூடும் அளவிலே இந்தியாவிலிருந்துதான் உலகில் மிகப்பெரிய மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் நடக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த மாட்டிறைச்சியை இந்தியாவில் சாப்பிட்டதாக அல்லது சாப்பிட்டிருக்கலாம் என்று யூகன் அடிப்படையில் அல்லது மாற்றிறச்சியை வைத்திருப்பதாக குறிப்பிட்ட சில நபர்களை கும்பல் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறது சில கும்பலால் அடித்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த உயிரிழப்பு ஏன் ஏற்பட்டது இவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் எந்த பொருளாதாரம் மாற்றிறச்சியின் பொருளாதாரமாக இருக்கிற இந்தியாவில் ஒருவர் மாற்றிறச்சியை வைத்திருந்தால் அவரை அடித்து கொலை செய்கிறார்களே இந்த செய்தி என்ன இதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிற மகாராஷ்டிராவில் ரயிலில் தனது மகள் வீட்டுக்கு சென்று கொண்ட ஹாஜி அஷ்ரப் முனீர் என்ற முதியவர் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் மாற்றிறச்சியை வைத்திருந்ததாக கும்பலால் அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் மாற்றிறச்சியை வைத்தாரோ இல்லையோ என்பதில் வேறு உகாரம் மாற்றிறச்சியை வைத்ததாக யூகத்தின் அடிப்படையிலே ஹாஜி அஷ்ரப் முனீர் என்ற வயது முதிர்ந்தவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் ஹரியானாவில் மாற்றிறச்சியை சாப்பிட்டதாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த சஃபீர் மலிக் என்னும் புலம்பெயர் தொழிலாளி அங்கிருந்து பிழைப்புக்காக அவர் ஹரியானாவுக்கு வந்திருக்கிறார் அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் அவர் வறுமையில் இருந்திருக்கலாம் அவருடைய பணம் அவர் சாப்பிடுவதற்காக மாற்றரிசியை வாங்கியிருந்திருக்கலாம் இல்லது இல்லாமலும் கூட இருந்திருக்கும் அவரை அந்த தொழிலாளியும் கூட அடித்து கொல்லப்பட்டிருப்பது தான் தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது சர்தாத்ரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருள் போன்றவற்றை சேகரித்து விற்று பிழ பிழைப்பு நடத்தி வரும் இவரைத்தான் இந்த பசு காவலர்கள் ஹரியானாவில் வாங்க தம்பி நீங்கள் எங்கள்கிட்ட கொஞ்சம் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது பிளாஸ்டிக் பொருள் இருக்குது அப்படின்னு கூட்டு போய் இந்த சஃபீர் மலிக்கை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இதுவும் ஹரியானாவிலே நடந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சிறுவர்கள் உள்பட ஒட்டுமொத்தமாக ஏழு பேரை காவல்துறை கைது செய்தாங்க இந்த நிலையில் இந்த மாதிரியான வரம்பெற்ற மனித சமூக விழுமியங்களுக்கு மாற்றமாக படுகொலைகளை எப்படி ஒரு அரசு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது இந்த செயலில் ஈடுபட்டவர்களை எப்படி தடுக்க முடியும் தடுக்காமல் என்ன நடவடிக்கை அரசு எடுக்கிறது என்ற கேள்வியை அந்த மாநில முதல்வர் நயாப் சிங் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர் ரொம்ப மிக ஒரு மோசமான பதிலை சொன்னார் மாநிலத்தின் முதல்வராக பாஜகவின் முதல்வராக இருக்கும் திரு நாயப் சிங் சைனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்ற மறுகேள்வியை திரு நாயப் சிங் சைனி கூறுவது மட்டுமில்லை இந்த கேட்ட ஒட்டுமொத்த சமூகமும் ஆடிப்போய்விட்டது கொலை நடக்கின்றது அந்த கொலைக்கு எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு வெற்றி சாவடல் கருத்துக்களில் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் ஒருவேளை பற்ற சட்டங்கள் இருந்தாலும் சட்டப்படியாக அவர் விசாரணைக்குட்படுத்த வேண்டும் ஒரு கும்பல் படுகொலை செய்வதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று கேட்டால் மாநிலத்தின் முதல்வர் திரு நாயப் சிங் சைனி இதுபோன்ற செயல்களில் இடுபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று பேசுவது உலக அரங்கில் மிகப்பெரிய சர்ச்சையை பெரும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்லணும் அதே சமயம் திரு சைனி என்ன சொல்கிறார்னா அவர் தொடர்கிறார் பசு பாதுகாப்புக்காக நாங்கள் சட்டசபையில் கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் அது ஹரியானாவில் இயற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இதனை கும்பல் படுகொலை என்று கூறுவது சரியல்ல ஒரு மாநிலத்தின் முதல்வர் எப்படி பேசுகிறார் பாருங்கள் பசு பாதுகாப்புக்காக சட்டசபையில் கடுமையான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது இதனை நீங்கள் கும்பல் படுகொலை என்று கூறுவது சரியல்ல மேலும் இதில் எந்த சமரசமும் கிடையாது பசுக்களின் மீது ஹரியானாவில் உள்ள கிராம மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விவகாரங்களை பற்றி அவர்களுக்கு தெரிவித்தால் அதை யார் தடுக்க முடியும் என்று அந்த கொலையை அவர் நியாயப்படுத்தியிருக்கிறார் நாங்கள் சட்டம் வைத்திருக்கிறோம் கிராமத்தில் பசுக்களின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை பற்றி அவர்களுக்கு தெரிவித்தார் இப்படியெல்லாம் மாற்றுக்கறி சாப்பிட தெரிவித்தால் அதை கண்டு மிரண்டு அல்லது கடுமையாக கோபமுற்று அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்வியைத்தான் ஹரியானா முதல்வர் நயப் சிங் சைனி எழுப்பி ஒட்டுமொத்த தேசிய பாதுகாப்பே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் அவர் கூறுறார் என்னன்னா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு அதை யார் தடுக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பிய திரு சனி இந்த சம்பவங்கள் சற்று துரதிர்ஷ்டவசமானது தான் என்றும் நான் கூற விரும்புகிறேன் நானும் இந்த சம்பவங்களால் வருத்தப்படுகிறேன் இது ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர் தனது இடத்தை காலி செய்வதுதான் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்தியா வந்து ஒரு சவரின் நேஷன் இந்தியாவில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசம் இந்தியாவில் வந்து பல கலாச்சாரங்கள் ஹிந்து மதத்தில் அதிகமாக பெரும்பான்மையினர்கள் மாற்றிறச்சி சாப்பிடுவர்களை நாம் பார்க்கின்றோம் இந்தியாவிலே மாற்றிறச்சிகளில் எண்பது சதவீதமானத்தை சாப்பிடுபவர்களே ஹிந்துக்கள் தான் அதில் தலித்துகள் ஓபிசி பிரிவினர் மலைசாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் கேரளா ஆசாம் மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் ஹோட்டல்களிலும் சுற்றுலா தலங்களிலும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் அனைவரும் மாற்றிறச்சி சாப்பிடுகிறார்கள் மது அவர்களுக்கு ஒரு கலாச்சார போதையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு தனி மனிதர் மாற்றிறச்சி சாப்பிடுகிறார் என்ற நோக்கத்திற்காக ரயிலிலே தன் மகள் வீட்டிற்கு சென்ற அந்த இஸ்லாமிய பெரியவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று சஃபீர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை சிறுவன் பிளாஸ்டிக் கழிவுகளை அதை அவர் தேர்வு செய்து அதை விற்பனைக்கு செய்யக்கூடிய வெஸ்ட் இருந்து ஹரியானாக்கு வந்தவர் அந்த சிறுவனை அல்லது அந்த அந்த வாலிபரை அழைத்து சென்று படுகொலை செய்திருக்கிறார்கள் இது நாடா அல்லது என்ன என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது அரசாங்கம் உலகில் மிகப்பெரிய அளவில் மாற்றாட்சி வர்த்தகத்தை செய்கின்ற சர்வதேச அளவில் சீனாவை விட அமெரிக்காவை விட மற்ற யூகே போன்ற தேசங்களை விட மிகப்பெரிய அளவில் பிரேசிலை தாங்கி அவர்களை எல்லாம் தோற்கடித்து உலகில் மிக முக்கிய முதலிடத்தை பெற்றிருப்பது இந்தியா அப்படி என்றால் இந்திய அரசாங்கம் அதற்கு தடை செய்ய வேண்டும் ஏன் தடை செய்யவில்லை இந்திய அரசாங்கம் மாற்றின் மூலம் விற்ற காசை தங்களுக்கு நல்ல காசாக பார்க்கின்றது ஆளுகுண்ட அதே பாஜக தனது அரசு மாநிலங்களில் மக்களை தூண்டிவிட்டு இதுபோன்று மாற்றச்சுக்கு எதிரான மனநிலையும் குறிப்பாக ஒரு சமூகத்துக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி வாக்குகளாக்க இது பயன்படுத்தப்படுகிறதா என்ற அடுத்த கேள்வியும் எழும் மாட்டிறச்சியின் பொருளாதாரத்தின் மூலம் நாடு வளம் பெறுகின்றது மாட்டிறைச்சியை சாப்பிடுவது இந்தியாவினுடைய அடிப்படை மரபுகளுக்கும் விரோதமானதல்ல சாவரின் என்று சொல்லக்கூடிய இறையாண்மை கொண்ட தேசத்தில் பன்முகத்தன்மை கொண்ட புலூர்சத்தில் இந்திய சமூகங்களில் இந்துக்களில் பெரும்பான்மையினர்கள் மாற்றிறச்சி சாப்பிடுகிறார்கள் அதுவும் ஓபிசி மக்கள் ட்ரைபல் தலித் மக்கள் மற்றும் பல பிரிவினர்கள் ஹோட்டல்கள் சுற்றுலா தலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர்கள் சிறுபான்மையினர்கள் கிறிஸ்தவ மக்கள் வடகிழக்கு மாநிலங்கள் கேரளா எல்லா இடங்களிலும் அப்படி இருக்கும்போது ஒரு ஏழை மான மக்களை படுகொலை செய்வது இந்தியாவிற்கு பெரும் துரதிர்ஷ்டம் மட்டுமல்ல இந்தியாவின் நவீன கால வருங்கால பாதுகாப்பில் இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் அடிப்படை மதவாதமும் அடிப்படை மதவாதத்தோடு இந்த தேசியவாதமும் ஆபத்தானது என்பதே இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது